ஸ்ரீலங்கா வந்த ஏஷியா கப் 2022 சண்டே செப்டம்பர் 11 நடந்த ஏஷியா கப் ஃபைனல் மேட்ச்ல பாகிஸ்தானை 23 ரன்கள் வித்தியாசத்தில் தோக்கடிச்சு 6வது முறையா ஏஷியா கப்பை 8 இயர்ஸ்க்கு அப்புறம் வின் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா. ஏஷியா கப் ஸ்டார்டிங் மேட்ச்ல ஆப்கானிஸ்தான்கிட்ட நல்ல அடி வாங்கினாங்க ஸ்ரீலங்கா. 105 ரன்ஸ்க்கு ஆல் அவுட்டாக ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான கம்பேக். சூப்பர் ஃபோரில் இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்னு 3 டீம்ஸையும் வின் பண்ணி இப்போ இந்த ஃபைனல் மேட்ச்சையும் வின் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா. ரோஹித், கோலி, பாபர் அசம், ரிஸ்வன், புவனேஸ்வர் குமார்னு எந்த ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் நேமும் இவங்க பிளேயிங் லெவலில் இல்லை. டோட்டலாக ஸ்பிரிட்டர்டு டீமாக இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக விளையாடிருக்காங்க ஸ்ரீலங்கா. கண்டிப்பாக கேப்டன் ஷனகாவை பாராட்டி ஆகணும், த வே ஹி கேரி த டீம். குறிப்பாக இந்த ஃபைனல் மேட்ச்சில் ரெண்டு பேருக்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். ஒன்று பனுக ராஜபக்சே, 45 பால்ஸில் 71 ரன்ஸ், 58 5 விக்கெட்னு இருக்கும்போது அதிலிருந்து 170 ரன்ஸ்க்கு டீமை எடுத்துகிட்டு போனார். அடுத்து இவரோட சேர்ந்து 21 பால்ஸில் 36 ரன் அடித்த வனிது அசரங்கா, இவர் பேட்டிங் மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் 4 ஓவர்ஸ் 27 ரன்ஸ் 3 விக்கெட்டுகள். குறிப்பாக 17வது ஓவரில் 2-2 3 விக்கெட் எடுத்து மேட்சை டோட்டலாக மாற்றிட்டார். கண்டிப்பாக ஸ்ரீலங்கா இப்போ இருக்க ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இந்த வெற்றி அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஷோரா ஆல் கிரெடிட் கோஸ் டு கேப்டன் ஷனகா, கோச் அண்ட் ஆல் ஸ்ரீலங்கன் பிளேயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.